ஏன்னா இங்க நெல்லூர் ஜுடிப்பிராகவும் வச்சிருக்கிறாரு. நெல்லூர் ஜுடிப்பிராகத்துல எத்தனை நாடு இருக்கு உங்ககிட்ட? நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 19 இருக்கு. இந்த பெரிய சைஸாக இருக்கிற கடையில் ஒரு 19 ஆடு இருக்குது. இந்த 19 ஆடு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஆடு தான். இது மேக்ஸிமம் எடை போட்டு தர மாதிரி அண்ணன் சொல்லியிருக்காரு. விலைக்கு எடை போட்டே தரேன் சொல்லியிருக்காரு. எவ்வளோ ஆடு நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் என்ன சொல்லியிருக்காருன்னா சேலத்துல இருந்து யார் வாங்கினாலும் சரி உங்களுக்கு டோர் டெலிவரியே பண்ணு ஃப்ரீயாக பண்ணனு சொல்லியிருக்காரு. ஃப்ரீயாக பண்ணுறோம். ஃப்ரீ டோர் டெலிவரி அண்ணன் இப்ப நம்ம வாழப்பாடியில் திருமணூர்ல இருக்கிற ஒரு ஆட்டுப்படி தான் வந்திருக்கிறோம். இப்ப கரெக்டா சொல்லுங்க லொகேஷன் எங்க இருக்குது? வணக்கம் பாய். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டங்க. சேலம் மாவட்டத்தில் வாழப்பாடி தாலுக்கா திருமணூர். நம்ம பார்த்தீங்கன்னா தலைச்சேரி ஆடு வளர்த்துட்ருக்கோம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கடை பார்த்தீங்கன்னா சோஜது. அங்கே போகிறோம் அந்த கடை சோஜது. அந்த கடை மேக்ஸி நல்ல ஜாதி கடை சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இந்த என்ன பேர் சொன்னீங்க? சோஜத் அப்படின்னு ஒரு இந்த கடை. இதில் தாயகடை வச்சுருக்கீங்களா? ஆமாம் தாயகடை இருக்குது. இது வந்து தலைச்சேரி. இது தலைச்சேரியானா? ஆ தலைச்சேரி. இது வந்து தலைச்சேரி ஆட்டுக்கும் சோஜத்து கடைக்கும் பண்ணக்கூடிய விஷயம். சரி சரி. தலைச்சேரி இருக்குது, தாய் கடை வச்சுருக்காங்க. அது போட்ட எல்லாம் குட்டிங்க தான் இங்கே இருக்கிறது எல்லாமே. இங்கே போட்ட தாயாடுங்க போட்ட குட்டிங்க தான் அந்த எல்லாமே வச்சுருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கடை ஒன்று பாருங்க. இது 4 வருஷம் இருக்கும் மன்னா எப்படியும் ஒரு 3 வருஷம் ஆகும். 3 வருஷம் இருக்கும். 3 வருஷமாக இங்கே தான் இருக்குது. இதே ஆட்டில் தான் இருக்குது. ஆ இதே ஆட்டில் தான் நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா தலைச்சேரி ஆடு இருக்குது, வெள்ள ஆடு இருக்குது. மேக்ஸிமம் எல்லாம் கடையாக வச்சுருக்காரு, தாயாடு வச்சுருக்காரு, குட்டி வச்சுருக்காரு. இதுக்கு குட்டி வளர்ப்பு குட்டி விலைக்கு தரீங்களா? பண்ணிட்டுருக்காங்க. இந்த குட்டியும் விலைக்கு தராரு. இது என்ன ரேட் சொல்கிறீங்க இப்போ இந்த குட்டியை தான்? இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் கொடுக்க மாட்டோம். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரேஞ்சில் கொடுப்போம். வளர்த்தப்போ தான் கொடுப்பீங்க, வளர்ப்பக்காக நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பால் குட்டி. இப்போ குடுக்காணி குட்டி பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து இருக்காங்க. சரி. இது வந்து பார்த்தீங்கன்னா லைவ் கேஜ் 450 ரூபா. லைவ் கேஜ் 450 ரூபா. மேக்ஸிமம் எத்தனை கிலோ வரும் அது? ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோ ரேஞ்ச் வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 20 கிலோ ரேஞ்ச் வரும். அப்போ நீங்கள் 20 கிலோ வந்த அப்புறம் தான் விலைக்கு தெரியுங்க. சின்ன குட்டி விலைக்கு தராது. சரி சரி. இது அப்படியே கீழே விட்டுடலாம். ஆ விட்டுருக்கேன். அப்படியே இங்கே பக்ரீத் தாக கடைக்கு இங்கே பெரிய கடையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே நெல்லூர் ஜுடிப்பிராகவும் வச்சிருக்கிறாரு. நெல்லூர் ஜுடிப்பிராகத்தில் எத்தனை நாடு இருக்குது உங்கள்கிட்ட? நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 19 இருக்குது. இந்த பெரிய சைஸாக இருக்கிற கடையில் ஒரு 19 ஆடு இருக்குது. இந்த 19 ஆடு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஆடு தான். இது மேக்ஸிமம் எடை போட்டு தர மாதிரி அண்ணன் சொல்லியிருக்கிறாரு. விலைக்கு எடை போட்டே தரேன்னு சொல்லியிருக்காரு. எவ்வளோ ஆடு? நம்ம பார்த்தீங்கன்னா லைவ் கேஜி 500. 1 கிலோ 500 ரூபா சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் வந்தீங்கன்னா அனுசரிச்சு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. சேலத்துலேருந்து யாராவது வாங்கினீங்கன்னா அண்ணன் இன்னொரு புதுசாக ஒரு ஆஃபர் என்ன சொல்லியிருக்காருன்னா சேலத்துலேருந்து யார் வாங்கினாலும் சரி உங்களுக்கு டோர் டெலிவரியே பண்ணு ஃப்ரீயாக பண்ணனு சொல்லியிருக்கிறாரு. ஃப்ரீயாக பண்ணுறோம். ஃப்ரீ டோர் டெலிவரி அண்ணன்ட்டு இந்த பண்ணிக்கே கொடுத்துடலாம். வீட்டுக்கே டோர் டெலிவரியே சொல்லிட்டாரு. நீங்கள் யார் ஆடு வாங்குறீங்களோ அவங்களுக்கு டோர் டெலிவரி பண்ணுன்னு சொல்லியிருக்கிறாரு. பக்கத்துக்கு ஒரு நாள் 2 நாள் மேக்ஸிமம் நீங்கள் எப்போ கேட்குறீங்களா போ எப்படி? அதுக்கு நீங்கள் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ சப்போஸ் சேலத்துலேருந்து ஒரு 5 பேர் வாங்குறாங்கன்னா ஒரு மேட்ச் பண்ணி ஓட்டுக்கா அவங்களுக்கெல்லாம் எப்போ வேணும். சப்போஸ் நீங்கள் இன்னும் கேட்குறீங்க அடுத்த நாள் கேட்குறாங்கன்னா 2 பேருக்கு ஒரு நாளில் கொடுத்துடலாம். ஏதோ ஒரு நாள் கொடுத்துட்டு ஏன்னா ஒரு நாள் முன்னாடி ஒருத்தர் கேட்பாரு, ஒரு நாள் 5 நாள் முன்னாடி எடுப்பார். அது கொஞ்சம் குழப்பம் ஆகும். அது மட்டும் அவங்களுக்கு எப்படி கேட்கறேன்னு பார்த்துட்டு அதுக்காக அவரேஜாக கொடுத்து வைக்கலாம். இப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே நெல் துடிப்பு தானே. இப்போ இதுக்கு தீனி போல என்ன பண்ணுறீங்கண்ணா? இது நம்ம பார்த்தீங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா ஃபீடு பார்த்தீங்கன்னா அடர்த்தி ஒன்று கொடுப்போம். காலையில் அடர்த்தி ஒன்று கொடுத்துருங்க. அடர்த்தி ஒன்று அந்த கலப்பத்தி ஒன்று மாதிரி வருதா? இல்லை, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே பண்ணிக்கிறது. நீங்களே ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க. சரி, நம்ம பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா பருத்திக்கொட்டை, மக்காசோளம், கோதுமை தவிடு, எல தவிடு, நெத்திமேட்டு தான் எடுப்போம். சரி. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உளத்த மாவு. ஆ அது கூட பார்த்தீங்கன்னா ஆமாம் அந்த நம்ம அதாவது இந்த தோர மாவு சொல்லுவாங்களே. ஆமாம் அது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மினரல் மிக்ஸ், தோரை போட்டு உளுத்தம் போட்டு இதெல்லாம் இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அது எதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 300 கிராம் அந்த தண்ணியில் கலந்தால் அப்படியே வளர்த்திடுவோம். இல்லை தண்ணியில் கலந்து தான், ஏன்னா நம்ம அந்த தோர தூசிலாம் பார்த்தீங்கன்னா மூக்கு ஏறும். அதனால தண்ணியில் கலந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்குறதுன்னு வச்சுக்கோங்க. சரி சரி. அது காலையில் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கள்ளக்குடி. கள்ளக்குடி கொடுத்துருங்க. கள்ளக்குடி அது மதியமாக கொடுப்பீங்க. ஆ அது பார்த்தீங்கன்னா இது கொடுத்து ஒரு மணி நேரம் கழிச்சு அது இந்த ஃபீல் கொடுத்துருக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு அது கொடுப்போம். மதியம் பார்த்தீங்கன்னா தண்ணியை வச்சுட்டு திரும்ப அடர்த்தி வேணும். மறுபடியும் அடர்த்தி வேணும். ஆமாம் ஆமாம். அதாவது இது கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கள்ளக்குடி கொடுப்போம். சரி. நம்ம காலையில் அடர்த்தி ஒன்று கொடுத்துட்டு கள்ளக்குடி கள்ளக்குடி கொடுத்தப்பறம் மறுபடியும் அடர்த்தி வேணும். அடர்த்தி வேணும். அடர்த்தி ஒன்று கொடுத்தா மறுபடியும் சாயங்காலமாக பார்த்தீங்கன்னா மல்பரி மசாலா, வேலி மசாலா, மல்பரி நீங்கள் வச்சுருக்கீங்க. மல்பரி அடிச்சு கொடுத்துருங்க. மிஷின் வச்சுருக்கீங்க, மிஷினில் அடிச்சு கொடுத்துருங்க. சாப்பிட்டு கொடுத்துறோம். சரி சரி. இது எங்கே வாங்குனீங்க பர்ச்சேஸ் நீங்கள் எங்கே? இது நம்ம இது பார்த்தீங்கன்னா இங்கே ஆம்பூர் போய் தான் எடுத்துருந்தோம். ஆம்பூர் தான் வாங்கி வந்தீங்க. சரி.
நெல்லூர் போல அதாவது பாத்தீங்கன்னா அவரு ஒரு ஏஜென்ட் நம்ம அவரு வாங்கி வச்சிருந்தாரு நம்ம அவரு அந்த பக்கம் நெல்லூர் பக்கம் தான் ஆடுங்க இது நெல்லூர் அங்க வாங்கி உங்களுக்கு அப்படியே கைமாத்திட்டு இருக்காரு நீங்க என்ன குட்டில வாங்கினீங்க என்ன சைஸ்ல நம்ம புடிச்சு வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு 22 to 25 கிலோ இருந்துச்சு எப்படி 20 கிலோ மேல 20 கிலோ குட்டி ஆமா குட்டி அந்த அளவுக்கு ஒரு குட்டி இப்ப நீங்க என்ன அளவு வளர்த்திருக்கீங்க நம்ம பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜா ஒரு 55 கிலோ வருது 55 இருக்குது 60 எதுவுமே இல்ல ஓனா இருக்குது அப்புறம் அது பாருங்க 65 கிலோ வரும் அது 65 கிலோ ஒன்று மட்டும் 65 இருக்குது மீது எல்லாமே 50 55 59 60 வேற தண்ணியில் கலந்துலாம் கொடுக்கறது இல்லை நீங்கள் இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் கொடுக்கல வயலில் டயட்டாக கொடுத்துருக்கேன் வேற என்ன சொல்கிறீங்க நீங்கள் அதாவது இல்லை நம்ம பார்த்தீங்கன்னா அதாவது இது நல்ல தொழில் தான் எல்லாருமே நல்லா செய்யலாம் அதாவது பார்த்தீங்கன்னா கண்ணுங்கிறதும் பார்க்கணும்னு வச்சுங்க நம்ம பக்கத்துலேருந்து பார்த்துட்டு நல்லபடியாக பண்ணலாம் சரி இப்போ குர்பானிக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் போக தான் இருக்குது இன்னும் ஒரு 14 13 நாள் தான் இருக்குது தேவைப்படுறவங்க அண்ணனை தொடர்பு கொள்ளுங்க அண்ணனுடைய ஃபோன் நம்பர் சொல்லுவார் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்து 8056495953 பேர் விக்னேஷ் பேர் விக்னேஷ் அண்ணன் ஃபோன் பண்ணுங்கள் நீங்கள் சேலம் மாவட்டம் வாழப்பாடி ஆத்தூர் இந்த பக்கம் எங்கே இருந்தாலும் சரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஹோம் டெலிவரி ஃப்ரீயாக பண்ணிடுவார் கிட்டத்தட்ட ஒரு 30-40 கிலோமீட்டர் உள்ளே இருந்தீங்கன்னா பண்ணிடுவாங்க வேறு எங்கேயாவது வந்தீங்கன்னா நீங்கள் வண்டி வரும்போது கூட்டு வந்துருங்க பிடிச்சிட்டு போயிடலாம் 1 கிலோ 500 ரூபா சொல்லியிருக்கிறாரு கொஞ்சம் முன்ன பின்னே அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு சரி நன்றி நன்றி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க எல்லா வீடியோ பார்த்தீங்களா அண்ணங்கிட்ட ஆடு வேணுங்கிறவங்க பக்ரீதுக்காக நல்லா ஸ்பெஷலாக நெல்லூர் ஜுடிப்பி ரகம் கிட்டத்தட்ட ஒரு 19 ஆடுன்னு சொல்லியிருக்கிறாரு நல்லா பெரிய ரகம் தான் எல்லாமே மேக்ஸிமம் ஒரு 55 கிலோ 50 கிலோவுக்கு மேலே தான் 70 கிலோ வரைக்கும் இருக்குது மேக்ஸிமம் இப்போ ஒரு ஆடு ஒன்று இடம் போட்டோம் ஒரு ஆடு நம்மளுக்கு இழுத்துட்டு ஓடிச்சில்ல வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்களே அந்த ஆடு தான் இடம் போட எடுத்துகிட்டு போனோம் அந்த ஆடு எவ்வளோ இடம் வந்துச்சுங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இவர்கிட்ட தான் நம்ம ஆடு புக் பண்ணியிருக்கிறோம் அல்ஹம்துலில்லா இவர்கிட்ட நம்மளுக்காக நம்ம வீட்டுக்கு தேவையான ஆடு இவர்கிட்ட வாங்கியிருக்கிறோம் அது எந்தெந்த ஆடு அந்த ஆடு எவ்வளோ இடம் இருந்துச்சு அதுக்கு அடையாளம் போட்டது எப்படி எல்லாம் இன்ஷால்லாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் கண்டினியூவாக வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாமே தலைச்சேரி இந்த தலைச்சேரி குட்டிலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக ரொம்ப நல்லா இருந்துச்சு அழகாக இருந்துச்சு நான் போய் பக்கத்தில் நின்னாவே ஓடி வந்துடுது இன்னைக்கும் மேக்ஸிமம் நிறைய ஆட்டுப்பண்ணைக்கு போயிருக்கிறேன் ஆனால் இந்த தலைச்சேரி ஆட்டுப்பண்ணைக்கு இன்னைக்கும் போனதில்லை அண்ணன் தலைச்சேரி தான் முதல்ல ஆரம்பத்தில் பண்ணிகிட்டு இருந்தாராம் ஒரு ஆடில் ஆரம்பிச்சாராம் இன்றைக்கி அல்ஹம்துலில்லா ஒரு ஆட்டு பண்ணையை வச்சு நல்லபடியாக பார்த்துட்ருக்கிறாரு இந்த ஆட்டு பார்த்திங்கன்னா அந்த தாப்பால் தானாகவே திறந்துக்குச்சு ரெகுலராக பார்த்துட்டே இருக்கும் பொழுது எப்படி திறக்கிறாங்க எப்படி மூடுறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அதனால தான் அவர் பாருங்கள் ஒரு கயிறு ஒரு எக்ஸ்ட்ரா கட்டிட்டார் இந்த ஆடு அப்பப்போ திறந்துடும் பொழுது அதனால் பயந்து அவர் கவுறு ஒன்று ரெடியாக கட்டி வச்சுருக்கிறாரு இந்த பக்கத்தில் எல்லாமே அந்த பணியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ இந்த இன்னொரு பண்ணை ரெண்டாவது பண்ணியை ஒன்று வச்சுருக்கிறாரு இந்த பக்கம் எல்லா பண்ணிலையும் இதுவும் எல்லாமே நெல்லி ஜுடுப்பி தான் இது மேக்ஸிமம் எல்லாமே அடிக்கறிஞ்சி அந்த கருப்பு வெள்ளையும் சேர்ந்த ரகம் தான் இந்த பக்கம் ஃபுல்லாக வச்சுருக்கிறாரு இதுவும் எல்லாமே நீங்கள் இப்போ ஆடு பார்த்தாவே தெரியும் ஒரு 50 கிலோவுக்கு மேலே 55 கிலோ 65 கிலோ எல்லாம் இந்த பக்கம் வச்சுருக்கிறாரு உங்களுக்கு ஆடு தேவைன்னு நினைக்கிறவங்க அண்ணனுடைய ஃபோன் நம்பர் அதிலே சொல்லியிருப்பார் அவர் நம்ம முடிஞ்சால் இன்னொரு தடவை ஸ்க்ரீனில் அந்த நம்பர் போடுறோம் அந்த நம்பரை பதிவு பண்ணிக்கோங்க அவர் என்னென்ன பேசுங்க நீங்கள் சேலம் மாவட்டம் இந்த ஆத்தூர் வாழப்பாடி அந்த அவர் பண்ணிலிருந்து ஒரு 20-30 கிலோமீட்டர் இந்த பக்கம் அந்த பக்கம் எந்த பக்கமாக இருந்தாலும் சரி அவர் ஹோம் டெலிவரி ஃப்ரீயாகவே பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாரு 1 கிலோ 500 ரூபான்னு சொல்லியிருக்கிறாரு நேரில் போய் பேசுனா இன்ஷால்லா கொஞ்சம் அனுசரிஞ்சு தரேன்னு சொல்லியிருக்கிறாரு தேவைப்படுவர் கண்டிப்பாக அண்ணனை போய் பார்த்து உங்களுக்கு எந்த ஆடு வேணுமோ அதை வாங்கிக்கோங்க நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி அண்ணனுக்கு ஃபோன் பண்ணிட்டு போங்க ஆடு எங்கே இருக்குது அந்த ஆட்டு பண்ணை இருக்கிற லொக்கேஷன் எதுன்னு அனுப்ப சொல்லுங்கள் அண்ணன் லொக்கேஷன் அனுப்புவார் ஆட்டு பண்ணை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா சூப்பராக ரொம்ப ஹைட்டாக ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கிறாரு ரொம்ப செலவு பண்ணி கீழேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடி ஹைட் பண்ணியிருக்கிறாரு கீழே ஒரு ஆள் தாராளமாக உள்ளே போயிட்டு வந்தாலும் கூட்டி ரெடி பண்ணலாம் மேலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு ஷெட்டு அந்த பக்கம் ஒரு ஷெட்டு முதல்ல கட்டின குறிச்சு ஒரு சின்ன ஷெட்டு அதுக்கப்புறம் இது எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு அனுபவம் வந்த அப்புறம் இன்னொரு ஷெட்டு பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் பெரிய ஷெட்டு இது இந்த ஷெட்டுக்கும் அந்த ஷெட்டுக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணாவே நல்லா தெரிஞ்சிக்கலாம் முதல் ஆரம்பத்தில் கொஞ்சம் தெரியாத மாதிரி இருக்கும்பொழுது ஒரு அனுபவம் இல்லாத டைமில் கட்டின ஷெட்டுக்கும் அதுக்கப்புறம் அனுபவம் வந்த அப்புறம் புதுசாக இன்னொரு ஷெட்டு ஆட்டு பண்ண விரிவாக்கம் செய்யும்போது இன்னொரு பெரிய ஷெட்டாக நல்லா சூப்பராக ஒன்று செஞ்சுட்டு நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு அன்னுடைய வீட்டுக்கு பண்ணைக்கு போயிட்டு வந்தது வரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா அப்படியே காடு மலை நல்லா பார்க்குறதுக்கு ஒரு பிரமிப்பாக சூப்பராக இருந்துச்சு சுற்றுச்சூழல் எல்லாமே
ஈவினிங் டைமு, சூரியன் மாலையின் டைம் சூப்பராக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லா, ஒரு டூர் போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. இந்த ஆடு மேக்ஸிமம் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது, ரெண்டு பல் வந்துருச்சு, நாலாவது பல் வந்துட்டு இருக்குது. இப்போ தான் மேக்ஸிமம் பக்ரீத்துக்கு எப்படியும் நாலு பல் வந்துடும் இந்த ஆடுக்கு. இவ்வளோ பெரிய ஆடும் நாலு பல்லுக்குள்ளே தான், இத்தனை நாளும் ரெண்டு பல் தான், நான் பார்க்கும்போது தான் இப்போ தான் நாலு பல் வந்துட்டுருக்குன்னு சொன்னார், ரெண்டு பல் தான் சொல்லிட்டு இருந்தார். இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது, மாஷால்லா நல்லா பெரிய ஆடாக இருக்குது. அந்த பக்கம் இருக்கிற வெள்ளைங்க, இந்த பக்கம் அடிக்கறிஞ்சு எல்லாமே இவர்கிட்ட தான் நம்ம ஆடு வாங்கியிருக்கிறோம். அந்த வீடியோ இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோடு பண்ணுவேன், அந்த வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். அது ஒரு ஆடு எவ்வளோ எடை வந்துச்சுன்னு ஒரு எடை போட்டுருக்குறேன், அந்த இடையும் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.